Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. So, the channel is the engineering metallurgy. So, this is the unit 1 la alloys and base layer. That's why we have a 6th lecture. Lecture 6 1 9 6 7 6th lecture, unit 1 la 6th lecture. Now, we have a fire solution and alloy and intermediate phase. இப்போ அந்த லெக்சர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ இப்போ எல்லா வீடியோ லிங்க்ஸ் இருக்கும் பாருங்க. அது இல்லாம கேவையும் அப்புறம் டிஓஎம் ரெண்டு கூடியும் ஃபுல் வீடியோஸும் அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க பார்க்கலாம். அப்புறம் நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் போனாலும் ஆல் பாஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பாருங்க. அதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இதுல பார்க்கறது என்ன டைப்ஸ் ஆஃப் பைனரி அரைட்டிக் சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பைனரி லைன் பார்த்துருக்கோம், எரிட்டிக் சிஸ்டம் என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ அதுல வந்து என்ன டைப்ஸ் அப்படின்னா என்ன டைப் இருக்கு? ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சொல்யூபிள் லிக்யூட். லிக்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆகும், ரெண்டு மெட்டல் வந்து ஆனால் சாயில வரும்போது சுத்தமாக டிசால்வ் இன்சொல்யூபிளா இருக்கும். நம்ம ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்யூட்ல சொல்யூபிளா இருக்கும், ஆனால் சாயில வரும்போது கொஞ்சம் சொல்யூபிள் ஆகிட்டு சொல்யூபிள் ஆகாம இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த லிவர் ரூல்னா என்ன லிவர் ரூல் யூஸ் ஆகும் பார்த்துருக்கோம். அப்புறம் ரெண்டு மெட்டல் வந்து கம்ப்ளீட்லி சொல்யூபிள் லிக்யூட் அண்ட் சாலிட். இது நம்ம ரெண்டுலையுமே அப்படி பார்த்தது வந்து ஒரு லிக்யூட் இல்லாமல் சொல்யூபிள் ஆகும், அப்புறம் சாலில் இன்சொல்யூபிளாக இருக்கும், இல்லை சாலில் பார்ட் சொல்யூபிளாக இருக்கும் டைப் பார்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து லிக்யூட்லையும் சாலி ரெண்டுமே சொல்யூபிளாக இருந்தால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ எரிட்டிக் சிஸ்டம்னா என்ன பார்த்துருக்கோம்? எரிட்டிக் சிஸ்டம் என்னது? அதாவது ஃபிக்ஸட் காம்போசிஷனில் செட்டின் காம்போசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு காம்பனண்ட் ஆயிரும் ஒரே சொல்யூஷன்ல வந்து ரெண்டு காம்பனண்டா டிவைட் ஆகி நமக்கு சாயில் சொல்யூஷன் கிடைச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? இரட்டிக் சிஸ்டம். அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இது வந்து என்னன்னா இந்த இன்டர்மீடியேட் ஃபேஸ் சேஞ்ச் வராது. நம்மளே பார்த்துருக்கோம் ஒரு ஜெல்லி மாதிரி வந்துட்டு அப்புறம் சாலிட் ஆகி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இரட்டிக் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஜெல்லி மாதிரி ஃபார்மேஷன் வராது, டேட்டா லிக்யூட்ல இருந்து சாலிட் ஆயிரும். எப்படி வரும்னா சாலிடும் இப்போ சாலிட் வரும், லிக்யூட்ல இருக்கும் ஒரே சொல்யூஷனா மட்டும் தான் இருக்கும். லிக்யூட்ல ஒரே சொல்யூஷனா இருக்கும், உங்களுக்கு சாலிட் ஆகும்போது சாலிடும் சாலிட் ரெண்டு சாலிட் சொல்யூஷனா உங்களுக்கு கிடைச்சிடும். ரிவர்சபிள் ஹீட்டிங் இதே நீங்க வந்து அதே சாலிட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரிவர்ஸ் நீங்க ஹீட் பண்ணும் போது சாலிட்னு சாலிட் சேர்ந்து ரெண்டுமே என்ன மிக்ஸ் ஆகி ஒரே லிக்யூட் சொல்யூஷன் மாறிக்கும். ஸோ இது வந்து நீங்க ரிவர்ஸ்ல பண்ணாலும் ஃபார்ல பண்ணாலும் இது ப்ராசஸ் கிடையாண்டே இருக்கும். நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க லிக்யூட் லைன் இருக்கு, இதுவும் லிக்யூட் லைன் இருக்கு. இதுக்கு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்னா வந்து லிக்யூட் பிளஸ் சாலிடா இருக்கும், இங்கேயும் லிக்யூட் பிளஸ் சாலிடா இருக்கும். லிக்யூட்ல இங்க ஏதாவது வந்து லிக்யூடா இருக்கும், ஃபுல்லா லிக்யூடா இருக்கு. லிக்யூட் லைன் வந்து இதெல்லாம் தொடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா சாலிட் ஆயிடும், இங்க சாலிட் ரொம்ப சாலிட் வருது. இந்த பாயிண்ட் எரிட்டிக் பாயிண்ட் சொல்றாங்க, இந்த சென்டர் பாயிண்ட் தான் என்ன சொல்றாங்க எரிட்டிக் பாயிண்ட்றாங்க. எந்த காம்போசிஷனுக்கு அப்படின்னா எவ்வளவு இருந்தாலும் ஒரே ஒரு காம்போசிஷன் மட்டும் எரிட்டிக் பாயிண்ட் கிடைக்கும். இந்த எரிட்டிக் பாயிண்ட் என்ன ஃபைன் பண்றோம் அப்படின்னா அதான் வந்து இருக்கிறதே லோயஸ்ட் டெம்பரேச்சர், லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ அலாய் டூ மெட்டல்ஸ் ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஆனால் ஒரே மெல்டிங் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர்ல ஈஸியாக மெல்ட் ஆகும். அதனால லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலாய் அப்படின்னு எரிட்டிக் பாயிண்ட்ல இருக்க டெம்பரேச்சர் தான். நீங்க பாருங்க சிஸ்டம் செரிட்டிக் காம்போசிஷன் ரெஃப்ரிஜரேட்டர் லோயர் டெம்பரேச்சர் தென் ஆலர் காம்போசிஷன் சீக்கிரமாயிரும். லோயர் டெம்பரேச்சர் மெல்ட்டாக லோயர் டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா லோயர் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா லோயஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் என்னதான் எரிட்டிக் சிஸ்டம் தான், லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்டுமே எரிட்டிக் பாயிண்ட் தான். ஸோ என்னென்ன பார்க்கலாம் எரிட்டிக் டெம்பரேச்சர் டூ சாலிட் ஃப்ரம் சிங்கிள் ஃபேஸ். ஓகே டெம்பரேச்சர் டூ சாலிட்ஸ் ஃபார்ம் சமீட்னஸ்ல ஃப்ரம் சிங்கிள் லிக்விட் ஃபேஸ் வந்து பார்த்தோம் ரெண்டு லைன் இருந்துச்சு, கீழே வந்து சாலிட் ஒன்று சாலிட் கொடுத்தாங்க. அப்புறம் ரெண்டு வந்து என்ன ஆகும்? ரெண்டு சாலிட் ஹீட் ஆகும். அப்புறம் எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் செட்டின் காம்போசிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு நேரம் இருக்கு இல்லையா, அது என்ன எலக்ட்ரிக் பாயிண்ட் இருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் எலக்ட்ரிக் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இருக்கும் கீழ் நீங்க ஸ்கோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே காம்போசிஷன் இருக்கும். காம்போசிஷன் அப்படின்னா இப்போ 30% ஆஃப் ஒன் மெட்டல் 70% ஆஃப் அனதர் மெட்டல் இருக்கும், 30% 70% 100 இருக்கும். 100% ஆஃப் இதில் வந்து எப்படி மிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்றதா இருக்கும். ஃபுல்லாக 100% ஒரே மெட்டல் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது ஒரு பியூர் மெட்டல் சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவேளை ரெண்டு மெட்டல் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30% 70% மிக்ஸ் பண்ண எக்ஸாம்பிள் சொல்றேன். 30% 70% மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்கோல் பண்ணும்போது எவ்வளோ காம்போசிஷன் இருக்குன்னு பார்க்கணும். இந்த காம்போசிஷன் இருந்துச்சு அப்படின்னா 30-70 காம்போசிஷன்ல சைடு லெஃப்ட் டெம்பரேச்சர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒய் டெம்பரேச்சர் டி1 டெம்பரேச்சர் வச்சுக்குவோம். அப்போ இந்த டி1 டெம்பரேச்சருக்கு சி1 காம்போசிஷன் என்ன மாதிரி சொல்லுவோம் எரிட்டிக் பாயிண்ட் அந்த இடத்துல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா பைனரி அலாய் எரிட்டிக் சிஸ்டம். பைனரினா அந்த அலாய் தான், ரெண்டு மெட்டல் மட்டும் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணுறது பைனரி அலாய், மிக்ஸ் பண்ணுறது பைனரி அலாய், பைனரி அலாய். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு, இதை பார்த்துருந்தோம். ரெண்டு மெட்டல் என்ன ஆகும் அப்படின்னா லிக்யூட்ல வந்து சொல்யூபிளா இருக்கும், சாலில வந்து இன்சொல்யூபிளா இருக்கும், சாலில வந்து இன்சொல்யூபிளா இருக்கும். அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா லிக்யூட்ல வந்து சொல்யூபிளா இருக்கும், சாலில வந்து பார்ட்லி சொல்யூபிளா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
நம்ம வந்து எடிக் சிஸ்டமோட டைப் அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன இருக்கும், டூ பண்டல்ஸ் கம்ப்ளீட்லி சொல்யூபிள் இன் லிக்யூட், சொல்யூபிள் லிக்யூட் பட் இன்சொலியூபிள் சாலிட் ஸ்டேட். இப்போ இன்சொலியூபிளா இருக்கு, அதாவது இங்க இதுதான் டயக்ராம். நீங்க பாத்தீங்கன்னா A1 A2 வந்து இல்லையா, இந்த A1 A2 A3 என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ரெண்டு மெட்டல் இருக்கு, 80-20 இருக்கு, 60 காம்போசிஷன் 80-20 இருக்கு, 60-40 இருக்கு, 50-50 இருக்கு. இப்போ மெட்டல்லையே மெட்டல் பி மிக்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பியூர் மெட்டலா இருக்கு, 100% மெட்டல் ஏ மெட்டல் இருக்கு, மெட்டல் பி ஜீரோவா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டல் ஏ 80 இருக்கு, மெட்டல் பி ஜீரோவா இருக்கு. சார் இதை பார்த்துக்கணும். இந்த டயராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் 100, 0, 80, 20 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100% பியூர் மெட்டலாக இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தாலுமே என்ன இருக்கும், ஒரு பியூர் மெட்டலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மெட்டல் ஏ பியூர் மெட்டலாக இருக்குது, மெட்டல் பி பியூர் மெட்டலாக இருக்குது. இடையில ஃபுல்லாக இது அலாய், இது எல்லாமே அலாய் தான். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு எது சொல்லிட்டு போய் ஆகும், ஃபர்ஸ்ட்டு எது மேக்ஸிமம் மெட்டலாக இருக்கும் அது சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கே 80% இருக்கா, ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏ வந்து ஃபர்ஸ்ட் பிரிசல் ஸ்டார்ட் ஆகும், இங்கே சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ அது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஈன்ற பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொலிடிஃபிகேஷன் டேட்டா என்ன ஆயிரும், டேட்டா சாலிட் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கிறிஸ்டலா இருக்கும், ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சமா ஜெல்லி ஃபார்மேஷன்ல வரும், வந்து வந்து வந்துட்டு இங்க வரும்போது கம்ப்ளீட் சாலிட் ஆயிரும், நல்ல வரும்போது சாலிடா இருக்கும், திருப்பி என்ன ஆயிரும் கம்ப்ளீட் சாலிட் ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது பார்த்த மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் அது மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சின்ன கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும், கொஞ்சமா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஜெல்லி ஃபார்மேஷன் இருக்கும், அப்புறம் என்ன ஆயிரும் ஃபுல்லா உங்களுக்கு வந்து சாலிட் ஆயிரும். இந்த பாயிண்ட்ல ஈன்ற பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கே லிக்யூடா இருக்கும், இங்கே லிக்யூடா இருக்கும், லிக்யூடாவே தான் இருக்கும். இந்த ஈன்ற பாயிண்ட் ரீச் பண்ணனே சாலிட் ஆயிடும், சாலிட் ஒன் பிளஸ் சாலிட் டூ ரெண்டு தான் மாறிடும், அதான் எடிக் பாயிண்ட். சோ நம்ம எதுக்கு இது பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபேஸ் ஏரியா மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது வேணும் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்றோம். இது பாத்தீங்கன்னா இந்த இது இல்லையா, இந்த டயராம் வந்து நம்ம சீரிஸ் ஸ்டவ் வந்துச்சு அதுல இருந்தே எடுத்துருக்காங்க. சோ எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இது வந்து எது புரியுது அப்படின்னா கேட்மியம் விஸ்மத்தை விட அலாயோட நமக்கு அந்த பேஸ் டயராம் ஈக்குவிலிபிரியம் டயராம். நீங்க இதுல பாருங்க, இங்க வந்து இது வரைக்கும் என்னதான் இருக்கும், இந்த லைன் இருக்குல்ல ஈக்குவிலிபிரியம் லைன் லிக்யூடஸ் லைன் சொல்லுவாங்க. இந்த லிக்யூடஸ் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா மேல ஃபுல்லா லிக்யூடா தான் இருக்கும், இந்த இது கீழே பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா இங்க இந்த லைன் கீழே ஃபுல்லா சாலிடா தான் இருக்கும். இது சாலிடஸ் லைன், கீழே சாலிடஸ் லைன். அப்ப இதுக்கு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் இருக்கிறது லிக்யூட் பிளஸ் சாலிடா இருக்கும், ரெண்டு இடமே இருக்கும், ரெண்டு ட்ரையாங்கிள் லிக்யூட் பிளஸ் சாலிடா இருக்கும். இப்ப நீங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதுல பியூர் மெட்டலா இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பியூர் மெட்டலா இருக்கு, பியூர் மெட்டல் அண்ட் பியூர் மெட்டலா இருக்கு. இப்ப வந்து இதோட டெம்பரேச்சர் தான் இருக்கு, 100% இருக்கு, 100% பிஸ்மத்தா இருக்கு. பிஸ்மத்தோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு, 300 பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த கேட்மியமோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு, இதுக்கு நேரம் பாத்தீங்கன்னா 300 எபோ இருக்கு. சோ ரெண்டு இதுக்கு ரெண்டு அலாய் மிக்ஸ் பண்றோம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இந்த இதுல வந்து இந்த 20% ஆஃப் கேட்மியம் 80% பிஸ்மத் இருக்கு. இந்த பாயிண்ட் ஒன்ல ரீச் ஆகுது, மேல இருந்து மேல ஹீட் பண்றாங்க, ஹீட் பண்ணி கொஞ்சமா கூல் பண்றாங்க, கூல் பண்ணும்போது இந்த ஏன்ற பாயிண்ட் கட் பண்ணது இல்லையா, இந்த பாயிண்ட் ஒன் அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்ற பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். எது ஃபார்ம் ஆகும், எது வந்து அதிகமான மெட்டல் இருக்கு, பிஸ்மத் அதிகமா இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இந்த பிஸ்மத் தான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகணும். அதோட மெல்டிங் மேட் நமக்கு கம்மி, மெல்டிங் மேட் லோவா இருக்கனால ஃபர்ஸ்ட் தான் ஃபார்ம் ஆகும். இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ஏன்றது இல்ல, இங்க பிஸ்மத் இருக்கா, இதெல்லாம் வந்து பிஸ்மத் இருக்கு, இது ஃபுல்லா லிக்யூட் லிக்யூட் இருக்கு, பிஸ்மத் ஒன்று ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியே நீங்க கூல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஏல இருந்து கூல் பண்ணி அப்படின்னா எலக்ட்ரிக் பாயிண்ட் தாண்டி எட்டு டெம்பரேச்சர் இங்க இருக்கும், அதை தாண்டி கீழே வரும்போது இங்க ஒரு சின்ன எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் ரீச் ஆகுது இல்லையா, இந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ண உடனே என்ன ஆகுனா ரெண்டுமே சேர்ந்து, அதாவது இந்த கேட்மியமும் அப்புறம் வந்து இன்னொன்று இருக்கும் பிஸ்மத், ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு அலாய் உள்ளே கிடைக்கும். அந்த அலாய்க்கு அப்புறம் என்ன ஆகுனா கீழே வரும்போது இந்த பீன் பாயிண்ட்ல எல்லாமே கீழே இருக்கும், ஃபுல் சாலிடிங் வந்தாச்சு. சாலிடிங் வந்தோடனே நமக்கு என்ன இருக்கு, இந்த பீன் ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து பாக்குறோம். இந்த பீன் பாயிண்ட்ல வந்தோம் அப்படின்னா இந்த பாருங்க ரீச் ஆனோட எலக்ட்ரிக் பாயிண்ட் ஒன்னு பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும், அலாயும் அதாவது ரெண்டுமே கலந்துருக்கும், கேட்மியமும் இருக்கும் அதுல வந்து பிஸ்மத் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அலாய் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அப்புறம் கீழே வந்து ஃபுல்லா அலாய மாறிடுது, ரெண்டுமே என்ன தனி மெட்டலா வந்து அலாய மாறிடுது பீன் பாயிண்ட்ல வரும்போது. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்ல மேல லிக்யூட்ல இருக்கு, அப்படியே கூல் பண்ண வந்துட்டே இருக்கும், கூல் பண்ண வந்துட்டே இருக்கும், இல்ல எங்கேயுமே வந்து சாலிட் இன்ஜின் மாறல. இந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா டேரக்ட் ஆயிடுது, சாலிட் இன்ஜின் மாதிரி சாலிட் ஒன் பிளஸ் சாலிட் ஆயிருது. என்ன இருக்கும் அதுல வந்து எலக்ட்ரிக் பாயிண்ட்ல வந்து பிஸ்மத் கேட்மியம் ஆயிடும், சி கொடுக்குறாங்க இல்லையா, சி பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிஸ்மத் அண்ட் கேட்மியம் ஆயிரும். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் எலக்ட்ரிக் பாயிண்ட் இருக்கு, ஏன்னா எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் தாண்டி வரனால ஒரு சின்ன பாயிண்ட் எலக்ட்ரிக் பாயிண்டா இருக்கும். சோ பைனரி பிஸ்மத் பிளஸ் கேட்மியம் இருக்கும். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு சென்றாங்க எலக்ட்ரிக் பாயிண்ட் இருக்கும், லைனுக்கு லெஃப்ட் சைட்ல பிஸ்மத் பிளஸ் எலக்ட்ரிக் அலாயா இருக்கும், லைனுக்கு ரைட் சைட்ல கேட்மியம் பிளஸ் எலக்ட்ரிக் அலாயா இருக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து. இப்போ அடுத்து நம்ம தேடுதலில் பார்க்கலாம். ஒரு டெம்பரேச்சரை ஹீட் பண்ணுற இந்த காம்போசிஷன் 80-20 காம்போசிஷனில் மேலே ஹீட் பண்ணுறோம். அப்போ லிக்விடாகவே இருக்குது, கூல் பண்ணுறோம். கூல் பண்ணுறது ரொம்ப தேர்ட் பாயிண்ட் இருந்துச்சு, பாயிண்ட் த்ரீல டச் பண்ணுற T1ல் த்ரீல பாயிண்ட் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு இதில் ஃபார்ம் ஆகும். எந்த இதில் அதிகமாக இருக்குங்க வந்து கேட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டியும் தான் அவங்க இதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, டீன்றது இருக்கு இல்லையா, டீயில் ஃபஸ்ட்டு கேட்டியும் ரிசல்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேட்டியும் ரிசல்ட் ஃபார்ம் தெரியுதா, ஃபஸ்ட்டு கேட்டியும் ரிசல்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் மிச்சம் லிக்விடாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, கூல் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வந்து சாலிட் ப்ளஸ் லிக்விடாக கூல் ஆகிட்டே இருக்கு. இந்த எடுக் டெம்பரேச்சர் இந்த பாயிண்ட் ரீச் பண்ணவுடனே எப்படி எடுட்டி கலாய் கிரியேட் ஆகும், இங்கே வந்து அது எஃப்ல கொடுத்துட்டாங்க. ஏன் இ கொடுக்கலாம், இ எடுட்டிக் பாயிண்ட்ல இருக்காங்க கொடுக்கல. எல்லாம் ஃபஸ்ட் எடுட்டிக் அது கிரியேட் ஆகிடுச்சு. எடுட்டிக் கிரியேட் உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சதில் என்ன இருக்கும், கேட்மியம் ப்ளஸ் எடுட்டிக்கு தான் நல்லா இருக்கும். ஸோ டயராம்னா சும்மா ஓரளவு வந்தாலே போது ரொம்ப அக்யூரேட்டாக அவசியம் இல்லை. உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா இதில் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி கூல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் இந்த பேஜ் சேஜே வராது, டேட்டா லிக்யூட்லேருந்து சாலிடாக மாறிடும், ஃபுல்லாக சாலிடாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து என்ன, அது கம்ப்ளீட்லி இன்சொலியபிள்னு சாலி. ஓகே, தனித்தனியாக எதுவுமே என்ன ஆகாது, உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. எவ்வளோ மெட்டல் இருக்கு, மெட்டல் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கும். இது 60-20-80 அப்படின்னா, இது 20-80 அப்படின்னா உள்ள நீங்க 20-80 தான் இருக்கும். எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் மட்டும் கலந்துருக்கனால அதுல எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி எடுத்து. இங்க எடுத்து கலவை பண்ணீங்கன்னா இந்த காம்போசிஷன் மாறாது, காம்போசிஷன் அப்படியே தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெட்டல், அது லிக்யூட் ஸ்டேட்ல வந்து சொல்யூபிள் ஆகுது, பார்ட்டி சொல்லும் சாலிட் ஸ்டேட். இதுக்கு டயராம் இப்படி வரும், டயராம் இந்த மாதிரி வரும். ஸோ பார்ட்டி சொல்லி சாலிட் ஸ்டேட் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிசால்வ் ஆகும் இல்லை, எதுவும் டிசால்வ் ஆகும் அது பார்க்கலாமா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் வரைக்கும் இல்லையா, இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் 2.6% இருக்கும். இந்த பாயிண்ட் அதை இங்கே கொடுத்துருக்காங்க, 2.6% வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து 100% இருக்குது. 100% என்ன இருக்குது, 100% வந்து எஸ்என் இருக்குது. 100% எதுக்கு மிக்ஸ் ஆகும், இங்கே வந்து 2.6% வரைக்கும் இந்த அலாயோட மிக்ஸ் ஆகும். இது சாலிட் சொல்யூஷனா இருக்கு, இது வந்து சாலிட் சொல்யூஷன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் சாலிட் சொல்யூஷனா இருக்கு. அதேமாதிரி இங்கே ஆல்ஃபா சொல்யூஷனா பீட்டா சொல்யூஷனா இருக்கு. இங்கே சாலிட் சொல்யூஷன்றது என்ன இருக்குங்க, 2.6 வரைக்கும், 2.6% ஆஃப் அந்த எஸ்என் வரைக்கும் தான் இங்கே மிக்ஸ் ஆகுது. இங்கே தெரியும் உங்களுக்கு, இந்த டின் வில் டிசால்வ் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 2.6% ஆஃப் பிபி அட் தி எடுக் டெம்பரேச்சர் ஃபார்மிங் சாலிட் சொல்யூஷன் ஆல்ஃபா. ஓகே, சாலிட் சொல்யூஷன் என்ன இருக்கு, 2.6% பிவியும் இந்த எஸ்என் டின்னு தான் சேர்ந்து நமக்கு அந்த ஆல்ஃபா கொடுக்குது. லெட் வில் டிசால்வ் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 19.5% டின் டெம்பரேச்சர் கிவிங் சாலிட் சொல்யூஷன் பீட்டா. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இல்லை இது வரைக்கும் இருக்கிற மேக்ஸிமம் இதான், இதான் மேக்ஸிமமாக வந்து இதான் வந்து ரிசால்வ் ஆகுது. எவ்வளோ இருக்குது வந்து 2.5% அந்த பிபியில், சரிட்டா, 2.5% பிபி டென்ல மிக்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு, சால்வ் சொல்யூஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன இருக்கு, வந்து இதுதான் மேக்ஸிமம் டிசால்விங், மேக்ஸிமம் டிசால்வ் எது டிசால்வ் ஆகுது, இந்த எஸ்என் டிசால்வ் ஆகுது. மேக்ஸிமம் டிசால்வ் எஸ்என் டிசால்வ் ஆகுது. எஸ்என் எவ்வளோ டிசால்வ் ஆகும், 19.5% டிசால்வ் ஆகும். எஸ்என் வந்து மேக்ஸிமமாக அதை பார்த்தோம்னா 19.5% வந்து டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 19.5% மேக்ஸிமமாக இருக்கும் டிசால்வ் ஆகுது வந்து. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா லிக்யூட் லைனாக இருக்கும், இதுக்கு மேலே வந்து லிக்யூட் லைனாக இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் லைனாக இருக்கும். இது கடையில் பார்த்தீங்கன்னா லிக்யூட் ப்ளஸ் சாலிடாக இருக்கும், லிக்யூட் ப்ளஸ். இதே மாதிரி கடையிலேயே வந்து லிக்யூட் ப்ளஸ் சாலிடாக இருக்கும், இது கடையில் லிக்யூட் ப்ளஸ் சாலிடாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் எடுக்கும், இங்கே ஃபர்ஸ்ட் லிக்யூடில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பரேச்சர் 10-19 ஒரு காம்போசிஷன் எடுக்கிறேன், ஒரு லாய் எடுக்கிறேன். இதில் நீங்கள் லிக்யூட் பொசிஷன் லிக்யூட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி தான் இருக்குது, லிக்யூடாக மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோஜன் ஸ்ட்ரக்சராகவே இருக்குது, லிக்யூட் சொல்யூஷனாகவே இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கூல் பண்ணும்போது இந்த லிக்யூட் ப்ளஸ் ஆல்ஃபா ரீஜியங்கில் வருது. ஏன்னா அது பாதி லிக்யூடாக வரும், பாதியை வந்து சாலிடாக இருக்கு, ஆல்ஃபா சொல்யூஷனாக இருக்குது. ஆல்ஃபா சொல்யூஷன் என்னது, 2.5% ஆஃப் பிபி மிஸ்ஸை வந்து என்ன அது கெஸ்ட் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சிங்க,
எஸ்என் அதிகமா இருக்கனால எஸ்என் வந்து அதுல ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ்என் எஸ்என் ஃபார்ம் ஆகுது, எஸ்என்ல இருந்து மிச்சம் லிக்விடா இருக்கு. இது அப்படியே இன்னும் கூல் பண்ணுமா என்ன அப்படின்னா, அதுல இருந்து இதுல கூல் பண்றீங்க இல்லையா, இதுல கூல் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்பா பிளஸ் எலக்ட்ரிக் ஆயிருக்கும், ஆல்பா பிளஸ் எலக்ட்ரிக் ஆயிருக்கும். அதே மாதிரி அடுத்த இதில் பார்க்கலாம், இன்னொரு இதில் பார்க்கலாம். இது கூல் பண்ணுறோம் இல்லையா, கூல் பண்ணதுக்கப்புறம் பாருங்க இந்த இதில் கூல் பண்ணி ஆச்சு, ஃபுல்லாக சார்ஜ் சொல்யூஷன் ஆயிடுச்சு. சார்ஜ் சொல்யூஷன் எப்படி இருக்கு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்என் இருக்கு, எஸ்என் இருக்கு, மொத்தம் எப்படி இருக்கு கோல்டு ஆல்ஃபாவாக இருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் இதில் பார்க்கலாம், செகண்ட் எலக்ட்ரிக் டெம்பரேச்சரில் பார்க்கலாம். இங்கே வந்து லிக்விடாக இருக்கு, டேரெக்டாக சாலிடாக மாறிடுச்சு. சாலிட் ரீஜியனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரிட்டிக் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எரிட்டிக் டெம்பரேச்சரில் எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதில் வந்து எது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் எதுவும் வராதனால டேரெக்டாக எல்லா மெட்டல்ஸுமே எல்லாம் டெபாசிட் ஆயிருக்கு கரெக்டாக. ஹைட்ரோ செக்ஷன் கரெக்டாக தெரியுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, இது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஹீட் பண்ணிட்டு வரவுடனே இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் லிக்விட் பிளஸ் சாலிடா இருக்கு. இங்கே லிக்விட் பிளஸ் ஆல்ஃபாவும் லிக்விட் பிளஸ் பீட்டாவா இருக்கும், பீட்டாவா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிபி தான் இங்கே அதிகமாக இருக்கனால பிபி ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்யூஷன் ஆயிடுச்சு, மிச்சம் லிக்விடா இருக்கு. ஸோ அதை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூல் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் தாண்டி கீழே வந்து பீட்டா பிளஸ் எலக்ட்ரிக் அலையா இருக்கு. ஸோ இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து கோடு பீட்டா, கோடு ஆல்பாவா இருந்துச்சு, இங்க கோடு பீட்டாவா இருக்கு. இங்க ஃபார்ம் ஆன பிபி இங்க இருக்கு, மிச்சத்தை சுத்தி என்ன இருக்கு, அந்த வந்து உங்களுக்கு அந்த பீட்டா பிளஸ் எலக்ட்ரிக் அலையா உங்களுக்கு அந்த ஃபுல்லா கிரியேட் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா வந்து ஒரு மைக்ரோ சைஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோதான் வந்து டென் லேட் ஈக்குவல் பண்ணிடுறாங்கல்ல, எப்படி வந்து நமக்கு கிடைக்கு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு. அதே மாதிரி இதுவும் இருக்கும், ரெண்டு நாள் கொஞ்சம் டிசால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஆல்ஃபா பீட்டா அதிகமாக கிடையாது, ரெண்டு தான் இருக்கும். இதில் வந்து ஆல்ஃபான்னு ஒன்று பீட்டா ஒன்று இருக்கும். ஆல்ஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் எஸ்என் இருக்கும், சாரி மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிபின்னு எஸ்என் இருக்கும். அதே மாதிரி பீட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் டின் இன் பிபி இருக்கும். ஸோ இது வந்து இதான் ஆல்ஃபான் பீட்டா சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாயிரம் இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிங்கிள் கேட்பாங்க. அது அடுத்த கிளாஸ் பிரெடிக்டிவ் டிடெக்ஷன் தான் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, தொடர் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.